ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழை இல சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா கிச்சன் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி ஓல்டு டே எங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரியான சமையல்லாம் நடக்குது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாக வந்து வீட்டில் வந்து என்னென்ன எத்தனை டைம் வந்து சமைப்பாங்க மூணு வேலை தாங்க அதையே மூணு வேலை தான் எங்கள் வீட்டில் சமைக்கிறோம் என்னென்ன சமைக்கிறோங்கிறத இந்த வ்ளாக்ல நான் காட்ட போகிறேன் வாங்க காலையில் மார்னிங் டைமில் முதல்ல இழந்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக டீ ஜிஞ்சர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில் யாருமே வந்து காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டாங்க அதனால் வந்து என்ன மட்டும்தான் இதில் இந்த அடிக்ஷன் அந்த காஃபி டீ அடிக்ஷன்லாம் எனக்கு மட்டும்தான் அதனால் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ஜிஞ்சர் டீ போட்டேங்க இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து லெமன் ரைஸ் செய்ய போகிறேன் ஸோ வந்து இந்த ரெசிபியை வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து லெமன் கூடவே வந்து என்ன வச்சுருக்கேன்னா கொஞ்சோண்டு வந்து கடலைப்பரப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன காம்பினேஷன் செய்ய போகிறேன் ஆல்ரெடி லெமன் ரைஸ்ன்னு சொல்லிட்டேன் என்ன காம்பினேஷன் செய்ய போகிறேன் ஆமாங்க ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க வடையும் லெமன் ரைஸும் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து மசால் வடை தான் அதனால் வந்து உடனே வடை அப்படிலாம் யோசிக்காதீங்க வடைன்னு சொன்னோன்னே மசால் வடை தான் கடலை பருப்பு பார்த்தோன்னே தெரியும் அதனால் வந்து ஊற போட்டுவிட்டேங்க முதல்ல எழுந்தவுடனே டீ போடுறதுக்கு முன்னாடியே டீயை ஒரு ஒரு பக்கம் சூடு பண்ணுறமோதே நான் வந்து இந்த கடலை பருப்பையும் அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன் தெரியல யார் வீட்டில் யார் வீட்டையாவது இப்படி சமைப்பாங்களான்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி சமைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் லெமன் லெமனோட சாரோ அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இந்த இந்த காஞ்ச மிளகாவோட அந்த இது இருக்குல்லங்க உள்ள வெதை அது மட்டும் போட்டு நான் லெமன் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற இருக்கிற பசங்க வந்து இந்த இந்த நம்ம செய்கிற அந்த மிளகா நீட்டு மிளகா அதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் ரைஸ் என்னென்ன மாதிரியான அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் ஆட் பண்ணுவாங்க அது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு தனியாக நான் வந்து லெமன் ரைஸ் செய்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்காக இது வந்து நம்ம விழுத்து வாங்கிறதுக்காக எல்லாத்தையும் போடு இருக்கிற முந்திரி பருப்பு நான் இவ்வளோ ஆட் பண்ணுவேன் ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து நான் முந்திரி பருப்பை ஆட் பண்ணல அதுக்கு பதில் நான் வேர்க்கடலையே அதிகமாக ஆட் பண்ணிட்டேன் ஏன் அப்படி ஆட் பண்ணேன்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டேன் ஸோ காலி பண்ணணும் அந்த ரீசனுக்காக லெமன் சாரையும் அதையும் ஊற்றிட்டேன் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு பசங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக ஏன் சமைக்கிறேன்னா சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அதில் இருக்கிற கடலை பருப்பு இல்லை உளு உளுந்தும் வந்து வாயில் வந்து மாட்டும் போது மேற்கொண்டு அடுத்தவா எனக்கு வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால் அவங்களுக்கு எது வந்து போட்டால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம அதே மாதிரி அவங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் பார்த்தாங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும்ங்கிற மாதிரி அது வாயில் தெரியாமல் அவங்க வந்து வா சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸே வேணாங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறதுனா எங்கள் வீட்டில் வந்து கிட்ஸுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக அந்த மாதிரி வந்து தனியாக ரெண்டு பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே போட்டிருப்பேன் லெமன் ரைஸில் நம்ம என்னென்னலாம் போடணுமோ எல்லாமே போட்டிருப்பேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து அந்த காஞ்ச மிளகாவோட விதை மட்டும் போட்டு லெமன் சாறு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நான் செஞ்சிருப்பேன் இது நமக்கு எல்லாமே வந்து கடலைப்பருப்பு உளுந்து நம்ம என்னென்னலாம் தாளிக்கு போடுவோமோ எல்லாமே வந்து டபுளாக போட்டு செய்கிறதுங்க ஸோ வந்து யாராவது வீட்டில் இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா எனக்கு அம்மனில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இந்த கூத்து நடக்குதுங்க காலையில் டிஃபன் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காரத்துக்குள்ளேயே மணி பார்த்தோன்னா பத்திரம் ஆகிடும் அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பத்திரிக்கே நம்ம வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா டான் பன்னெண்டு மணி ஆனால் வந்து லஞ்ச் ஆகிடணுங்க அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டுவெல் ஓ கிளாக்லேருந்து ரெடி ஆகிடுவாங்க அதனால் நான் என்ன பண்ணதுன்னா கொஞ்சம் குயிக்காகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சமையலை முடிச்சுருவேன் நான் ஏற்கனவே என்னுடைய வ்ளாகில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மஷ்ரூம் பிரியாணி அது மட்டுந்தாங்க செய்ய போகிறேன் ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா மிக்ஸ்டு நட்ஸ் இதை தாங்க காட்ட போகிறேன் இது வந்து ஆக்சுவலாக இந்த இந்த இது பாக்ஸ் வந்து நான் இன்றைக்கி தான் வாங்கினேன் அதுதான் உங்கள்கிட்ட நான் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் மெம்பர்ஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு இது வந்து சாம்ஸ் கிளப் யூஎஸ்ல இருக்கிற சாம்ஸ் கிளப் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது நான் இது இந்த மாதிரி இந்த இந்த பாதாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் பட் வந்து சரி வாங்கலாம் ஒரு வார்த்தையை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் லாஸ்ட்டில் பார்த்தா நானே அந்த டப்பாவே முடிச்சிடும் பொழுது அந்த மாதிரி குயிக்காக சாப்பிட்ருக்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் இருக்கிற இந்த இது இருக்குல்லங்க இந்த பாதாம் அப்புறம் வந்து முந்திரி வேர்க்கடலை இதெல்லாம் இருக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா வறுத்து லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணி சூப்பராக நம்ம பதத்துக்கு வச்சுருக்குறாங்க ரோஸ்டட் சீ சால்ட்டோடு இருக்குது ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்குதுங்க என்னால் வந்து என்ன என்னை விட்ட இன்னைக்கு நை நைட்டுக்குள்ளே இந்த டப்பாவே நான் காலி பண்ணிடுவேன் ஆனாலும் வந்து என்ன பண்ணுறது அதனால கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றேன் நான் எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நொறுக்கு தீனி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை நான் சாப்பிட்றேன் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஸோ வந்து மற்ற நம்ம சிறுத்தி நீங்களாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கும் இது வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கம் பண்ணலாம் ரொம்பவே வந்து நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் வாங்கி வறுத்து நம்ம வந்து நம்ம ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம வந்து கிறிஸ்பியாக வைக்கிறதோட இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே பண்ணதே வந்து நம்ம வாங்குறது ரொம்ப விலலாம் இல்லை நைன் டாலர் தான் நினைக்கிறேன் யாராவது வாங்க யூஎஸ்ல இருக்கவங்க யாராவது நீங்கள் இது மாதிரி வாங்கணும் சாம்ஸ் கிளப் இருக்குங்க வாங்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி செய்கிறேன்னு சொன்னலைங்க ஸோ வந்து மஷ்ரூம் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒயிட் மஷ்ரூம் வாங்கியிருக்கிறேங்க யூஸ்வலாக நான் வந்து ப்ரௌன் மஷ்ரூம் வாங்குவேன் இன்றைக்கி வந்து வந்து ஒயிட் மஷ்ரூம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஒயிட் மஷ்ரூம் வாங்கியிருக்கிறேன் ஸோ வந்து மசாலாலாம் வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக இந்த வெஜ் வெஜிடபிள் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி நான் தனியாக ஒரு நாள் நான் சொல்கிறேன் பட் ஆனால் இன்றைக்கி ஒரு நான் சொல்ல மாட்டேன் தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் இதுக்கு இந்த எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போது நான் இந்த வீடியோ போடுறாங்க ஆக்சுவலி நான் வந்து போன வின்டர் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து மின்ட்டு வந்து எப்படி வந்து ட்ரை மின்ட்டு வந்து நம்ம எடுத்து வைக்கிறது வின்டருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அந்த புதினா இலையாக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் புதினா வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி வந்து டப்பாவில் போட்டு வச்சுட்டா நமக்கு தேவையான போது யூஸ் பண்ணலாம் இது தெரியல இந்தியாவில் இருக்கும் போதும் வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வந்து புதினா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பேர் வந்து பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க சட்னி புதினா சட்னி செய்கிறது வந்து நம்ம மொத்தமாக வாங்குவோம் ஒரு ரெண்டு கட்டு வாங்குவோம் உடனே நம்ம அரைச்சு காலி பண்ணிடுவோம் ஆனால் வந்து பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியும் வாரத்தில் ஒரு வீக்லி ஒன்ஸ் கண்டினியூவாக செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பிரியாணியோ இல்லை பிரிஞ்சியோ ஏதோ செய்வாங்க நான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புதினா இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெகுலராக நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது என்னதுன்னா ட்ரை ஆனியன் இருக்கலைங்க அதுவும் வந்து நான் வந்து பேக்கெட் இந்த மாதிரி விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டெலாம் தான் வாங்கினேன் யூஎஸில் இருக்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் ட்ரை ஆனியன் கிடைக்கிது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் அப்போ இந்த மாதிரி தூவி விட்டிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து வந்து சென்னையிலையும் இருக்கும்ங்க சூப்பர் மார்க்கெட்டில் சென்னையிலையும் நான் பார்த்துருக்கேன் ட்ரை ஆனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரியாணிக்கு பிரிஞ்சிக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து தூவி விடலாம் யூஸ்வலாக வந்து பிரியாணிக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆனியன் தான் நல்லாயிருக்கும் நான் சொன்னலங்க மின்ட்டு நான் அப்புறம் வின்டர் சமயத்தில் நான் வந்து மின்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷும் வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன்லங்க அதுதான் நான் வந்து எங்கள் வீட்டு கார்டனில் வந்தது அந்த மின்ட்டு தான் இது ஸோ வந்து நிறைய மின்ட்டு வந்து எப்படியும் வந்து வின்டரில் கம்ப்ளீட்டாக வந்து கோல்டில் போயிடும் அந்த வெதரில் போயிடும் அதனால் நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் பறித்து இந்த மாதிரி நல்லா காய வச்சு இந்த மாதிரி வந்து ரெண்டு ஃபுல்லாக நான் அடைச்சி வச்சிருக்கிறேங்க அதனால் வந்து எனக்கு வந்து இந்த வின்டருக்கு எங்களுக்கு எப்படியும் எனக்கு வந்து ஒரு மார்ச் வரைக்குமே எனக்கு இந்த புதினா வரும் நான் இன்னொரு டப்பாலையும் போட்டு வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக இது இல்லாமல் இன்னொன்றும் இருக்குது என்னடாது இப்போ தான் லன்ச் செய்ய ஆரம்பிச்சிங்க அதுக்குள்ளே டின்னர்க்கா அப்படின்னு யோசிக்காதீங்க ஆக்சுவலாக வந்து நான் வந்து டின்னர் வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈவினிங்கே நான் செஞ்சு வச்சுட்டேன் நான் லஞ்சு வந்து முடித்த உடனே நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு த்ரீ ஓ ஃபோர் ஓ கிளாக்கே வந்து டின்னரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து ஈவினிங் வெளியே போகிற வேலை இருந்தனால நான் செஞ்சு வச்சுட்டா ஸோ நம்ம வந்த உடனே சாப்பிட்லாம் இது ஒரு டிப்பு தாங்க நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போகிற வேலை கன்ஃபார்மாக இருக்குதுன்னு தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு ரீச் ஆகும்னு நல்லா தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா டின்னர் செய்ய மாட்டாங்க செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க ஆனால் வந்து வந்தோன்னா நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு பிரெயினில் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் ஆ இட்லி ஊற்றிடலாம் தோசை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோசை மாவு தான் இருக்கே உள்ள ஒரு ரெண்டு தோசை சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மைண்டில் இருக்கும் ஆனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு செய்கிறதுக்கே வந்து தோ தோன்றதில்லை அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வந்து நைட் ஈவினிங் வெளியே போகிறோம் ஷாப்பிங் ஒர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற போடணுங்க நீங்கள் பொங்கல் செய்யும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி அரிசி வந்து ஊற போட்டுட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் இன்றைக்கி வந்து என்ன பொங்கல்னால் வெண்பொங்கல் தான் செய்ய போகிறேன் முந்திரி பருப்பு நான் இதில் ஆட் பண்ணலை ஏன் ஆட் பண்ணலைன்னா பொங்கலே வந்து நான் ரொம்ப கம்மியான அளவு தான் நான் வச்சுருக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி நைட் வந்து ரெண்டு பேர் தான் இருப்போம் அதனால் நாங்கள் வந்து கம்மியாக செஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன சமையலுங்கிற காட்டணும்லங்க ஸோ அதனால் வந்து இந்த பொங்கல் இதையும் காட்டுறேன் என்னடா அது இவங்க இவங்க வீட்டில் பொதுவாக மார்னிங்கில் தான் பொங்கல்லாம் செய்வாங்க ரெசிபி இவங்க வீட்டில் என்ன நைட்டில் செய்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க எங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்கிறதுனால வந்து இந்த பொங்கலை வந்து ஊட்டி விட்டோம்னா ரொம்பவே ஆர்வமாக விருப்பமாக சாப்பிட்ருவாங்க அதுதான் ரீசன் இது வந்து நிறைய தாய்மார்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் பொங்கல் வந்து ஏன் வந்து பேபிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவுனால் பொங்கல் தான் சீக்கிரம் வந்து டைஜஸ்டும் ஆகும் ஏன்னா வந்து நம்ம சீரகம் அது இதுன்னு போட்டிருக்கோம் நெய்யெலாம் போடுறதுனால குழந்தைங்க நல்லா வந்து இந்த ப பருப்பு சாதம் இந்த இந்த பொங்கல் இதெல்லாம் வந்து ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக பொங்கல் மட்டும் எப்படி செய்கிறது பேபிஸ்க்கு அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட எந்த ஸ்க்ரீனில் அதை நான் செட் பண்ணி வைக்கிறேன் யாராவது வேணும்னா நீங்கள் பாருங்கள் இது என்னதுன்னா ஃப்ரெண்டு ஒருத்தங்க அதாவது எங்கள் ஆத்துக்காரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இது வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காக இந்த இங்கே வந்து யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்மஸுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கொடுக்கறது அந்த மாதிரிலாம் ரொம்ப ஷேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஊரில் இந்த தீபாவளி அப்போலாம் கொடுப்பாங்கங்க ஸ்வீட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து வந்தது அதை தான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவல் லாஸ்ட் இயரே எங்களுக்கு வந்திருந்தது அதே ஃப்ரெண்டை வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களே தான் இந்த வாட்டி வந்து இந்த ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காஜு கட்லி அப்புறம் வந்து சில இந்த வேறு எதோ வந்து முந்திரிலேயே வந்து ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அதில் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் காணாமல் இருக்கும் அந்த சைடில் அதை நான் ஏற்கனவே இந்த வீடியோ எடுக்கிறது மாட்டேங்க போட்டேன் இது தாங்க அந்த ஸ்வீட்டு எனக்கு வந்து இது என்னதுன்னா ரொம்பவே இந்த டெக்கரேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது தான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை காட்டினேன் இந்தியன் ஸ்வீட்டு யூஎஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நம்ம லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் கூட இந்த நம்ம ஒரு லட்டு அதெல்லாம் வந்து இருக்கும் பட் வந்து நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஎஸில் வந்து எங்கே வாங்கினோன்னா பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் அதுக்குனே ஸ்பெஷலாக ஸ்வீட் கடை மட்டுமே சில இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயே உள்ளேயே வந்து அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க அந்த மாதிரி கடைகளில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் லோக்கலாக இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயே நல்லா இருக்காதுங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் யூஎஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது தெரியல சென்னையில் இருக்கவங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வருட வேகான்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து வந்து இங்கே நம்ம யூஎஸ்க்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் புரிய சர்வீஸ் மாதிரி அனுப்பலாம் அதில் வந்து நம்ம ஒரு முறுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வர வச்சு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்களாம் நம்ம ஆளுங்க ஆனால் வந்து இது வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னா எனக்கு தெரியல எனக்கு வந்து நான் கேட்ட தகவலை தான் வீட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் யூஎஸ் பற்ற தகவலுக்கு வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க